தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 7-16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயர ஏறி சென்றார், அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லாம் வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அவரால் தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122. மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லம் செல்வோம், அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லம் செல்வோம். மை
செய்யும் பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள், நன்றி செலுத்த செல்வார்கள். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லம் செல்வோ, அல்லேலுயா அல்லேலுயா. தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகள் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 13வது பிரிவு, பிரிவு 13 ஒன்றிலிருந்து 9 வரை. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படி அல்ல என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவருமே அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமிலே குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகின்றேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவருமே அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதிலே கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகின்றேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளரோ மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.